அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகள் இளங்கலை கல்வியியல் பிஎட் பட்டப்படிப்பு சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபது பிஎட் பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு விண்ணப்பதாரர்களும் ஆன்லைன் விண்ணப்பம் பூர்த்தி செய்வதற்காக கீழ்கண்ட இந்த ஆறு படிநிலைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் முதலாவது விண்ணப்பதாரர் பதிவு கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இரண்டாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் மூணாவது எந்த கல்லூரியில் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு தேர்வு செய்யணும் நான்காவதாக விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஐந்தாவதாக நீங்கள் விண்ணப்பித்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஆறாவதாக உங்களுடைய சான்றிதழ்கள் அனைத்தையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இதில் முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஏ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் கிடைக்காதவங்க இந்த ஃபார்ம் ஏவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஹேண்ட் ரிட்டனாக நீங்கள் அதை எழுதி உங்களுடைய மதிப்பெண்கள் எல்லா பாட மதிப்பெண்களையும் எழுதி ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் சரி வாங்க இப்போ எப்படி நம்ம பதிவேற்றம் பண்ணணும் நம்முடைய பிஎட் பட்டப்படிப்பிற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நான் பார்த்தது போல் ஆறு படிநிலைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் முதலாவது படிநிலையாக விண்ணப்பதாரர் பதிவு இதற்காக இதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் புதிதாக வரக்கூடிய நபர்கள் இங்கே த உங்களுடைய விவரங்களை கொடுத்து முதல் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பதிவு பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரருடைய பெயர் சான்றிதழ்களில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் பின்பாக உங்களுடைய பெயரை எவ்வித மாற்றமும் செய்ய இயலாது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க கீழே உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு எது ஞாபகமாக வைத்துக்கொள்ள முடியுமோ பாஸ்வேர்டு கீழே இங்கே ஸ்ட்ராங் அப்படின்னு வர வரைக்கும் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க அகைன் அதே கன்ஃபார்ம் சேம் பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துக்கோங்க உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கரண்ட்டில் உங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய டீடெயில்ஸை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் ஏன் அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் குறுஞ்செய்தி மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கீழே ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பதிவு செய்ததான உங்களுடைய தொலைபேசி எண்ணிற்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை கீழே இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் செய்ய வேண்டும் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு டாப் அப் மெசேஜ் உங்களுக்கு காண்பிக்கும் அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் காண்பிக்கும் பதிவு செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுக்கு குறுஞ்செய்தியாக உங்களுடைய நீங்கள் பதிவு செஞ்சு உங்கள் மொபைல் நம்பருக்கு அது எஸ்எம்எஸ்ஸாக வரும் தென் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும் லாக்இன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது எந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கணும் எந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் இங்கே போட்டு முடித்ததுக்கப்புறம் சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆறு படிநிலைகள் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு ஏன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பகுதியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரெண்டாவதாக விண்ணப்பம் அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபில் பண்ணணும் மூன்றாவது படிநிலையாக கல்லூரியை தேர்வு செய்யணும் நாலாவதாக விண்ணப்பம் கட்டணம் செலுத்தணும் ஐந்தாவதாக நம் அப்ளை பண்ணதான அந்த விண்ணப்பத்தை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் அல்லது டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆறாவது படிநிலையாக நம்முடைய சான்றிதழ்களை நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் சரி வாங்க இப்பொழுது நம்ம ரெண்டாவது படிநிலைக்குள்ளாக செல்வோம் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தல் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய ரைட் சைட் கார்னரில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை கரெக்டாக அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் பூர்த்தி செய்வது மொத்தம் மூன்று படிநிலைகளை கொண்டதாக இருக்குது ஃபஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இரண்டாவதாக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மூன்றாவதாக உங்களுடைய அக்கடமிக் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்குவோம் பெயர் அப்படிங்கிற இடத்துல ஆல்ரெடி டிஃபால்ட்டாக உங்களுடைய நேமை நம்ம முன்னாடி கொடுத்துருக்கறனால அதுவும் எடுத்துக்கும் அடுத்ததாக ஃபாதர் நேம் ஆர் பாதுகாவலர் பெயர் கார்டியன் நேம் கேட்டிருக்காங்க அதையும் உங்களுடைய ஆஸ்பர் என்ன சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அதே போல் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பிறந்த தேதி நீங்கள் எங்கள் உங்களுடைய பிறந்த தேதி ஆஸ் பர் சர்டிஃபிகேட் நீங்கள் சரியாக இங்கே கொடுத்துக்கோங்க அதே போல் நம்ம ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பகுதியில் கொடுக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவர் இமெயில் ஐடி அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் அதே போல் நம்முடைய கைபேசி எண்ணையும் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இன்னொரு மொபைல் நம்பரையும் நீங்கள் கொடுத்துக்கிடலாம் அடுத்தபடியாக எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் இந்தியன் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே இந்தியனாக இருப்போம் ஸோ இந்தியன் கொடுத்துக்கலாம் அதே போல் எந்த மாநிலம் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு எந்த மாவட்டம் நான் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால நான் கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாவட்டத்தை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் விரும்பினால் மட்டும் உங்களுக்கு ஒருவேளை ஆதார் நம்பரை நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பகுதியில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நீங்கள் எந்த மதம் எந்த ரிலீஜியனை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக கம்யூனிட்டி நீங்கள் எந்த கம்யூனிட்டி பிசியாக எம்பிசியா டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஓசி எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்களோ அந்த கம்யூனிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் உங்களுடைய சாதி பெயர் மற்றும் சாதி குறியீடு இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் சரியான பெயரை செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துடும் அதே போல் உங்கள் வீட்டு முகவரியை நீங்கள் கரெக்டாக இங்கே டைப் பண்ணிக்கோங்க அடுத்து எந்த தாலுக்கா அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க கடைசியாக முக்கியமாக உங்களுடைய பின்கோட் நம்பரை நீங்கள் சரியாக கொடுத்துக்கோங்க இவ்வளோ தான் மீண்டும் ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரைட் சைடு கார்னரில் கண்டினியூ தொடரவும் அப்படின்னு ஒரு க்ரீன் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது பேஜ் ஓப்பன் ஆகும் இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் பிஎட் பட்டப்படிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான பகுதி முதலாவது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா நீங்கள் எஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக எத்தனையக மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் அதை வந்து எது அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் நான் நோன் கொடுத்துட்றேன் ஸோ நாட் அப்ளிகபிள்னு வந்துடணும் ஒருவேளை நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா மாற்றுத்திறன் எத்தனை சதவீதம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே குறிப்பிடணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறந்த விளையாட்டு நபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் நீங்கள் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க எந்த நிலை வரைக்கும் நீங்கள் பங்கேற்பு பண்ணியிருக்கீங்க இன்டர்நேஷ்னல் நேஷனல் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் டிவிஷன் நீங்கள் அது என்னமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக முன்னாள் இராணுவத்தினருடைய மகன் ஆறு மகள்னு கேட்டிருப்பாங்க ஒருவேளை நீங்கள் முன்னாள் இராணுவத்தினுடைய மகளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்சிசி கேடட்ஸ் என்சிசி ஸ்டூடெண்ட்டுக்கான பகுதி இது ஒருவேளை நீங்கள் பிஆர்சி சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் ஒருவேளை என்எஸ்எஸ்சில் செவன் டேஸ் ஸ்பெஷல் கேம்ப் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க மறுபடியும் ஒரு டைம் நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் கிராஜுவேஷன் அப்படின்னு கேட்டிருக்கோம் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பட்டப்படிப்பு தமிழ்லையா இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிங்களா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி வரைக்கும் நீங்கள் தமிழ் படித்திருக்கீங்களா அதாவது டென்த்து வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் எஸ்னால் எஸ்ன்னு கொடுங்க நோ அப்படின்னா நோன்னு கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் ஆர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்காம் ஆர் ஈக்வல் இந்த டிகிரியில நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க அப்படி இல்லைனா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க ஒருவேளை யூஜி படிச்சிருந்தீங்க யூஜி ஆர் பிஜி எம்ஃபில் பிஹெச்டின்னு கேட்டிருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் என்ன அதிகபட்சமாக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த தகுதி டிஃபால்ட்டாகவே இந்த இடத்துல உங்களுக்கு செலக்ட் ஆகிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஎட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய பாடப்பிரிவு அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் பிஎட்டுக்கு எந்த பாடப்பிரிவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு விருப்பம் இருக்கோ நீங்கள் அந்த பாடப்பிரிவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு விருப்பம் இருக்கிறனால நான் கம்ப்யூட்டர் சயின்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பீட்டு முறைகள் உங்களுடைய காலேஜில் உங்களுக்கு மார்க் முறையில் மதிப்பீடு நடந்ததா அல்லது கிரேடு முறையில் மதிப்பீடு நடந்ததா அப்படின்னு கேட்டிருப்பாங்க உங்களுக்கு எந்த முறையில் நடந்ததோ அந்த முறையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பிஏ பிஎஸ்சி லிட்ரேச்சர் ஆர் பிஇ பிடெக்னு கேட்டிருக்காங்க நான் பிஎஸ்சி படித்தனால பிஎஸ்சி செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஜியில் பார்ட் த்ரீ அண்ட் பார்ட் ஃபோரில் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பகுதியில் நீங்கள் அதை குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஜியில் வந்து நீங்கள் என்ன படித்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எம்எஸ்சி எம்சிஏ எம்இ அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன படிச்சீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக பிஜியில் பார்ட் த்ரீ அண்ட் பார்ட் ஃபோரில் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே நீங்கள் உள்ளீடு பண்ணிக்கோங்க அடுத்து அவ அந்த மேக்ஸிமம் மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இந்த காலத்தில் நீங்கள் கொடுத்துக்கோங்க மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரியா அப்படிங்கிறத நீங்கள் சரி பார்த்து கொள்ளுங்க அடுத்து எல்லாம் சரி பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் சமர்ப்பி அப்படிங்கிற ஒரு பட்டன் இங்கே இருக்குது க்ரீன் கலர் பட்டன் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனுடைய மாடல் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரியா அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறையாக நீங்கள் கூட சரி பார்த்து கொள்ளலாம் ஒருவேளை சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்காக இங்கே டிக்ளரேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் கீழே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் சப்மிட் அப்படிங்கிற இந்த ப்ளூ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இரண்டாவது படிநிலை கம்ப்ளீட்டட் அப்படின்னு இந்த இடத்துல கிரீன் கலரில் டிக் வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது படிநிலை கல்லூரிகளை தேர்வு செய்வது அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணுவோம் நமக்கு மேலே இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம படித்து பார்க்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப கட்டணமாக ஐநூறு செலுத்த வேண்டும் இருப்பினும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின விண்ணப்பதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய சரியான சமூக சான்றிதழ் இருந்தால் விண்ணப்ப கட்டணம் இரநூத்தி ஐம்பது செலுத்த வேண்டும் அதாவது விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப கட்டணமாக ஒரு கல்லூரிக்கு நாம் ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின விண்ணப்பதாரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சரியான சான்றிதழ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கான விண்ணப்ப கட்டணம் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே அடுத்தபடியாக அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்த்துக்கணும் விண்ணப்பதாரர்கள் ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கும் முன் அப்பாடப்பிரிவிற்கான தகுதியினை சார்ந்த கல்லூரி பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் பார்த்து உறுதி செய்த பின் அப்பாடப்பிரிவை தெரிவு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நீங்கள் எந்தெந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத உங்களுடைய பல்கலைக்கழகமோ அல்லது உங்களுடைய கல்லூரியிலேயோ நீங்கள் ஒப்பிட்டு பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாச்சு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கல்லூரி மாவட்டம் அப்படின்னு கேட்டிருக்கோம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் நான் சென்னை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செலக்ட் காலேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும் அப்படின்னீங்க உங்களுக்கு கீழ எந்தெந்த காலேஜில் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வரும் ஸோ நீங்க அந்த காலேஜை செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த காலேஜில் நீங்க படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ இல்லை எந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கல்லூரியை நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம் ஒருவேளை நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரியில் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்காக ஆட் காலேஜ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கல்லூரி மாவட்டம் எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில நீங்க படிக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதனுடைய செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே போல அந்த கல்லூரிகளுடைய பெயர் பட்டியல் வரும் அதுல உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் சப்மிட் அப்படிங்கிற இங்க ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படிங்கிற ஒரு பாப் அப் மெசேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதுக்கு கீழே அந்த ப்ளூ கலர்ல இருக்க டேஷ்போர்டு அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த டேஷ்போர்டு பேஜுக்கு இது ரீடைரக்ட் ஆகிவிடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணணும் மூன்று படிநிலை முடிந்ததுக்கு அப்புறம் நான்காவது படிநிலையாக விண்ணப்ப கட்டணத்தை நாம் செலுத்த வேண்டும் உங்களுடைய விண்ணப்ப கட்டணம் எவ்வளவோ அவ்வளவு கட்டணத்தை நீங்க இந்த நான்காவது படிநிலையில் செலுத்த வேண்டும் இது டெமோ வீடியோவா இருக்கிறதுனால நான் இந்த பகுதியை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு படிநிலைகள் கம்ப்ளீட்டா இப்போ உங்களுக்கு முடிந்தது அடுத்த ஐந்தாவது படிநிலையாக பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அண்ட் ப்ரிண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இந்த திரையில் தோன்றும் இதை இந்த ஃபார்மை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே மேலே கொடுத்துருக்கறதான அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தராக உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ்க்கு இது யூஸ் ஆகும் அடுத்ததா ஆறாவது படிநிலையா பாத்தீங்கன்னா சான்றிதழ் பதிவேற்றம் அப்படின்னு ஒரு படிநிலை இருக்கும் இதுதான் இறுதி படிநிலை இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சான்றிதழ் அனைத்தும் பதிவேற்றம் செய்யக்கூடியதான பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த சான்றிதழை பதிவேற்றம் செய்வதற்கு முன் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறதான இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம படிக்க வேண்டும் பதிவேற்றம் செய்வதற்கு முன்பாக மாணவர்கள் தங்களுடைய சான்றிதழ்களை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வைத்துக் கொள்வது அவசியம் சான்றிதழ்கள் பிடிஎஃப் அல்லது இமேஜ் ஃபார்மேட்டில் அதாவது ஜேபிஜி பிஎன்ஜி ஜேபக் ஆகிய ஃபார்மேட்டில் இருக்க வேண்டும் சான்றிதழ்களின் அளவு சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கேபியில் இருந்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்க வேண்டும் மாணவர்களின் புகைப்படம் மற்றும் கையொப்பம் இமேஜ் ஃபார்மேட்டில் மட்டுமே இருக்க வேண்டும் அதாவது ஜேபிஜி பிஎன்ஜி ஜேபக் இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும் இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது கேபியிலிருந்து ஐம்பது கேபிக்குள்ளாக இருக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க இரண்டாவது ஆக ஒன்றுக்கும் மேற்பட்ட சான்றிதழ்களை ஒரே விண்டோவின் கீழ் பதிவேற்றம் செய்ய வேண்டியிருப்பின் அந்த சான்றிதழ்களை ஒரே பிடிஎஃப் ஃபைலாக உருவாக்கி பின் பதிவேற்றம் செய்யவும் ஒருவேளை உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் ஒரே ஆப்ஷனுக்கு கீழே வருது அப்படின்னா அந்த சான்றிதழ்கள் எல்லாம் ஒரே பிடிஎஃப் நீங்க கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இங்கே ப்ரௌஸ் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணி இங்கே ஓப்பன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுடைய ஃபோட்டோ வந்துடும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் இமேஜை இந்த இடத்துல பதிவேற்றம் பண்ணணும் மறுபடியும் ப்ரவுஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜ் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஒருவேளை உங்கள்கிட்ட கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் சொன்னது போல் ஃபார்ம் ஏ அப்படிங்கிற அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஹேண்ட் ரிட்டனாக உங்களுடைய எல்லா மார்க்கையும் எழுதி அதில் அட்டஸ்டேஷன் வாங்கி அதை ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பதிவேற்றம் செய்யலாம் அந்த ஃபைலை ஒருவேளை பிடிஎஃப் ஃபார்மேட்டாக வச்சிருந்தாலும் சரி அல்லது இமேஜ் ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் கடைசியாக ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ரௌஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அப்லோட் செய்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஆறு படிநிலைகளும் கிரீன் கலரில் வந்துடும் ஸோ நம்முடைய தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளுக்கு பிஎட் பட்டப்படிப்பிற்கான ஆன்லைன் விண்ணப்பம் நம்ம பூர்த்தி செய்து முடித்தாயிற்று பிஎட் பட்டப்படிப்பிற்கான ஆன்லைன் விண்ணப்பத்தை அப்ளை செய்வதற்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்